யுத்த களத்திலே அணு ஆயுத யுத்தம் வெடித்த உடனே எலும்புகூடுகளை எங்கு போய் புதைக்க வேண்டுமா? ஆமோன் கோகின் பள்ளத்தாக்கிலே புதைக்க வேண்டுமா? எசேக்கியேல் முன்னறிவித்திருக்கிறான். ஏன் என்று கேட்டால், அணு ஆயுத யுத்தத்தினால் தாக்கப்பட்டு மறிக்கிறவர்களுடைய எலும்புகூடுகளிலிருந்து கதிரியக்கம் வெளியாகிக் கொண்டே இருக்கும். அணுகுண்டு ஒரு லட்சக்கணக்கான மக்களை கொல்லும் என்றால், அணுகுண்டினால் தாக்கப்பட்டு மறிக்கிறவர்களுடைய எலும்புகூடுகளின் மூலமாக இன்னும் லட்சக்கணக்கான பேர் மறித்து போய்விடுவார்கள். எனவே அந்த எலும்புகூடுகளை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தான் புதைக்க வேண்டும். சரித்திரம் இது சொன்னது, வேறும் சொன்னது தீர்க்க தரிசனம். இது நிறைவேறினதா? சமீபத்திலே செர்னோபிலே ரஷ்யாவில் நடந்த அணு ஆயுத விபத்தை குறித்து நீங்கள் அறிந்து செர்னோபில் அணுமின் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தினால் 100,000+ அதிகமான பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ரஷ்ய தேசத்தை கதிரியக்க விளைவுகளில் இருந்து விஞ்ஞானிகள் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கதிரியக்க விளைவுகளினால் தாக்கப்பட்டவர்களுக்கு அமெரிக்க இஸ்ரேலிய டாக்டர்கள் சிகிச்சை அளிக்கின்றனர். ரஷ்யாவிற்கும் இஸ்ரேலுக்கும் தூதரக உறவு இல்லை என்றாலும் இஸ்ரேலின் உதவி ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த கதிரியக்க விபத்தினால் இறந்து போனவர்கள் சாதாரண கல்லறைகளில் அடக்கம் பண்ணப்படாமல் பிகாராவ் என்ற கிராமத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கதிரியக்க கழிவு பொருட்களை புதைப்பதற்காக மாத்திரமே இந்த கிராமம் பயன்படுத்தப்படுகிறது. 2500 வருடங்களுக்கு முன்னதாக எபிரேய தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் தெரிவித்தான், அணு ஆயுத யுத்தத்தில் மரிக்கிறவர்கள் ஆமோனா என்ற ஒரே நகரத்தில் பாதுகாப்பாய் புதைக்கப்படுவார்கள் என்று சொன்னதை இன்றைக்கு என்னுடைய வேதத்தின் தீர்க்க தரிசனம் செய்தித்தாள்களில் நிறைவேறிக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரிவிக்கவில்லையா? இன்றைக்கு யுத்த கலாசாலைகளில் யுத்த முனைகளில் போதிக்கப்படுகிறதை 2500 வருடங்களுக்கு முன்னதாய் முன்னுரைத்தது என்னுடைய பரிசுத்த வேதாகமம். கடைசி யுத்தங்கள் வெடிக்கும் போது யுத்த ஆயுதங்களை எடுத்துக் கொண்டு வந்து இஸ்ரவேலர் அடுப்பெரிப்பார்களாம். எத்தனை வருஷம் அடுப்பெரிப்பார்கள்? 7 எரிப்பார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் தெரிவித்திருக்கிறது. பலகாலம் இந்த தீர்க்க தரிசனம் ஒரு கேள்விக்குறியாயிருந்தது. எப்படி யுத்த ஆயுதங்கள் உலோகத்தினால் செய்யப்பட்டிருக்க அதை கொண்டு வந்து எப்படி அடுப்பெரிக்க முடியும் என்பது ஒரு கேள்விக்குறியாயிருந்தது. ஆனால் இப்பொழுது வந்துவிட்டது செய்திகள். நான் அப்போது தெரிவித்தேன், லிக்னோஸ்டோன் என்ற ஒரு பொருளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது மரத்தை அழுத்தி அழுத்தி செய்யப்பட்டிருக்கிறது. இதை கொண்டுதான் யுத்த ஆயுதங்கள் செய்யப்படுகின்றன என்று நான் தெரிவித்தேன். எனவே அந்த லிக்னோஸ்டோனை கொண்டு அவர்கள் செய்யும் போது அதனால் செய்யப்படுகிற ஆயுதங்களை அடுப்பெரிக்க பயன்படுத்துவார்கள் என்று சொன்னேன். இதோ அந்த செய்திக்கு ஆதாரங்கள் வந்துவிட்டன. இந்த லிக்னோஸ்டோன் என்பது முதன் முதலில் ஹாலந்து நாட்டு விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது எரிபொருளாகவே பயன்படுத்தப்படுவதற்கு மரத்தோடு ரெசினை சேர்த்து செய்யப்பட்டது. ரஷ்ய விஞ்ஞானிகள் இந்த பொருள் இரும்பை போல் உறுதியாய் இருப்பதாலும் லேசானதாய் இருப்பதாலும் வளையக்கூடியதாய் இருப்பதாலும் கவனியுங்கள் புதிய குறிப்பை, ராடார் கருவிகளினால் கண்டுபிடிக்க முடியாததாய் லிக்னோஸ்டோன் இருப்பதினால் ராணுவ வாகனங்களையும் ஆயுதங்களையும் செய்வதற்கு பயன்படுத்தலாம் என்று இதை தங்கள் ஆயுதங்களில் இப்போது பிரயோகித்து வருகின்றனர். வெகு அதிகமான உஷ்ணத்தை வெளிப்படுத்தி இது எரியும் என்பதனால் மாற்று எரிபொருளாகவும் இது பயன்படும் என்பது தெரிய வருகிறது. இந்த யுத்த ஆயுதங்கள் அடுப்பெரிக்கவும் பயன்படும் என்று வேறும் 2500 ஆண்டுகளுக்கு முன்னதாய் முன்னறிவித்த அதே லிக்னோஸ்டோனை கொண்டு இன்றைக்கு யுத்த ஆயுதங்கள் செய்யப்படுகின்றன. 2500 வருடங்களுக்கு முன்னதாய் இன்றைய நாட்களின் செய்தியை முன்னறிவித்தது, செய்திகளை முன்னதாக தருகிற ஒரே செய்தி பத்திரிகை என்னுடைய பரிசுத்த வேதாகமம். இப்படியா காரியங்கள் நடப்பதனாலே மனம் திரும்பிய அன்பு சகோதரனே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், சீக்கிரமாய் மனம் திரும்பு. Please subscribe.